ஊத்தாம நம்ம வந்து இதை ஊதுற போறப்ப தண்ணி ஊத்திட்டோம். அப்ப பாருங்க எப்படி வணக்கம் நண்பா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நண்பா சும்மா விளையாட்டுங்க, இது ஒரு சிகரெட் முட்டாய். இது உங்களுக்கு சும்மா காட்டணுங்கிறதுக்காக என்ன செஞ்சா, சும்மா வாயில வந்து புகையை பிடிச்சி வச்சுட்டு அப்படியே சும்மா விளையாட்டு செஞ்சோம். ஆனா இது உண்மையில முட்டாய செம்ம டேஸ்டா இருக்கு. நீ பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சமைக்கலாம் போறது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா 90s கிட்டோட முட்டாயில இருந்து இந்த விளையாட்டு பொருள் வர எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒரு முட்டாய் கடையில இருந்து. அந்த முட்டாய் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில வந்து சித்தலை பக்கத்துல இருந்து ஒரு இடத்துல வந்து அவங்க கடை இருக்குது, போய் பாருங்க. எல்லா 90s கிட்ல உள்ள ஒவ்வொரு முட்டாயும் எல்லா முட்டாயுமே அங்க இருக்குதான். கிடைக்காத முட்டாயின்னு சொல்ல முடியாது, அந்த இடத்துல இருக்குது. அவங்க கடை இருக்கிற இடத்தோட அட்ரஸ் மட்டும் அவங்களோட மொபைல் நம்பரும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். போயிட்டு பாத்துட்டு நீங்க வேணுங்கிறத கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து வேணுட்டே செய்யல, இது வந்து நீங்க சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணி பாக்காதீங்க. நாங்க தீக்குச்ச கொளுத்தி அதுல வர புகையை தான் வாயில இழுத்துக்கிட்டு சும்மா வெளியில விட்டோம். அதனால நீங்க வந்து ட்ரை பண்ணாங்க. ஏன்னா வந்து புகை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேடு, புற்றுநோயெல்லாம் வரும். அதனால யாரும் ட்ரை பண்ணாதீங்க. பெரியவங்க இருந்து சின்னவங்க வரை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இன்னைக்கு பேக் டு த 90s கிட் மிட்டாய் கடையில இருந்து அனுப்பியிருக்காங்க. இது வந்து என்னென்ன அனுப்பியிருக்காங்க நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியல, உள்ள எப்படி இருக்குன்னு என்னென்ன வச்சிருக்காங்க நம்ம பார்க்க போறோம். ஒரு சூப்பரான மணி அணி வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். வெப்சைட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன் எக்ஸ்பர்ட். அது மட்டும் இல்லங்க, ஆண்ட்ராய்டு மட்டும் ஐபோனுக்கு கூட ஒன் எக்ஸ்பர்ட்டோட அப்ளிகேஷன் வந்து கிடைக்குதுங்க. மணி அணிங் பெட்டிங் ஆப்புங்க. அப்பப்ப நடக்கிற லைவா நடக்கிற ஃபுட்பால், டென்னிஸ், கிரிக்கெட், வாலிபால் நடக்கிற லைவ் ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க பெட்டிங் கட்டி நீங்க வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அந்த மணி ஏர்ன் பண்ற மணியை நீங்க பாத்தீங்கன்னா யூபிஐ, கூகுள் பே, அப்புறம் பாத்தீங்கன்னா போன் பே, பேங்க் வித்ட்ராவல் மூலம் கூட நீங்க வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் மற்றும் ஆப்போட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். போயிட்டு உடனே டவுன்லோட் பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ணுங்க, சீக்கிரமா மணி ஏர்ன் பண்ணுங்க. வச்சிருக்காங்க. ஏன்னா உள்ள இருக்கிற பொருள் எந்த ஒரு டேமேஜ் ஆக கூடாதுன்னு. இதுவே இல்ல பாருங்க, எவ்வளவு பொருள் இருக்கு பாருங்க. இதெல்லாம் இதுல என்னென்ன இருக்குன்னு அப்படி நம்ம ஒண்ணு பாக்க போறோம். நண்பர்கள் இந்த முட்டாயை பாருங்க. இந்த முட்டாயை வந்து பள்ளி முட்டாயின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பள்ளி வந்து இந்த செவுத்து இடுக்கலாம் முட்டை போடும் பாருங்க. அது வந்து இந்த சைஸ்ல தான் இருக்கும். இதே மாதிரி அதனால பள்ளி முட்டாய் இந்த சொல்லுவ பாருங்க, செம்மையா இருக்குது. நல்லா கடா முட்டாய், செம்மையான முட்டாய் நம்ம சாப்பிட்டாச்சு. இப்ப அடுத்து என்ன இருக்குன்னு பாக்கலாம். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பேய் பல்லு தான். இது பார்த்தாலே தெரியும் பாருங்க. இதை நான் போட்டு கட்டுறேன் தானே, ரெண்டு தான் இருக்கு. செலூனுக்கு வேற கொடுப்பேன் இல்ல ஆகாட்டு முட்டாய் தின்னுட்டு போட்டுக்க போட்டு கட்டுறேன். நல்லா போட்டு கெடுத்து பாருங்க. இதை போட்டுட்டு போடுறேன் இதை போட்டுட்டு நைட்டில் போய் நின்னா பயமா இருக்கும். ஏன்னா என்ன நார்மலாக போட்டாலே பயமா இருக்கும். திறக்கவும் இல்லையா வாய்த்து அது போல திறக்க உள்ள கட்சி தண்ணியை வச்சுக்கிறேன். நவையில இந்த முட்டாய் இந்த முட்டாய்ன்ற பல்லு செம்மையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் 10th படிக்கும் போது விற்பாங்க. இது நான் வந்து 1 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்பெல்லாம் வரதே இல்லை. இது நைட் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 90s கிட்டோட ஹெலிகாப்டர். என்னடா ரெண்டு குச்சி மாரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது உள்ள நம்ம சொருவிக்கிட்டு பைலட் வந்து ரெடியா இருக்கிறாரு. பல மேல பறக்க போது இப்ப பைலட் சீக்கிரம் எடுக்க ஹெலிகாப்டர் பைலட் திரும்ப விட போறாரு. அடுத்த பொருள் என்ன மிகப்பெரிய வந்து விளையாட்டுனா ஒரு வட்டாவை சுத்தி போட்டுக்கிட்டு அதுல ஒரு ரெண்டு மூணு பம்பரத்தை வச்சுட்டு அப்படி பம்பரத்தை இழுத்து ஒரு குத்து விட்டா அவட்ட அட்டிச்சு தெரிக்கும் பாருங்க. எல்லா பம்பரமும் அது பார்க்கவே செம்மையா இருக்கும். பம்பரத்தை விட்டு விளையாட போறங்க. என்ன பம்பரம் வேற லெவல்ல தெரிக்குது. அன்பளே இப்ப பாத்தீங்கன்னா இந்த பம்பரத்துல வந்து அவங்களே ஒரு ஆணி கொடுப்பாங்க. அந்த ஆணி வந்து சரியா இருக்காது, ஏன்னா வந்து முழுக்கட்டையா இருக்கும். இதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. பம்பரம் விட்டா கூட சீட்டிட்டு வராது, வட்டா உள்ளே மாட்டிக்கும். அதனால நாங்க என்ன செய்வோம்னா, ஆசாரி கிட்ட போயிட்டு ஒரு 5 ரூபா காசு குத்தா போதும். அவர் ஒரு நீட்டா பம்பரத்து ஒரு ஆணி வச்சிருப்பாரு. அது ரெண்டா கட் பண்ணி அந்த முனையை நெருப்புல காட்டி இப்படி அட்டிச்சு சுத்திய வச்சு அட்டிச்சு அப்படி கூறு பேத்துவாரு பாருங்க. அப்படியே சார்பு அப்படி லைட்டா கையில வச்சாலே அப்படி ரத்தம் வரும். அந்த மாதிரி இருக்கும். அதை உள்ள இறக்கி செம்மையா இருக்கும் அந்த ஆணி. அதை வச்சுதான் நாங்க வந்துட்டு வட்டா போட்டு அதுல வந்து உக்க வைப்போம் பாருங்க. புது பம்பரம் எவன் புது பம்பரம் வாங்கிட்டு வந்து வைக்கிறானோ அவன் பம்பரத்தை மட்டும் பார்த்து
போட்டுக்கிறது. அவன் பம்பரத்தை வச்சு ஒரு குத்து குத்துற அவட்ட செரா பழக்கம் இருக்கு. அந்த மாதிரி மர பம்பரத்துல நேரம் போய் இந்த இடத்துல ஆணி குத்து இப்படி பொழந்துட்டு வரும் பாருங்க, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ இந்த பம்பரமே விளாட்றது இல்லை, எல்லாரும் போயிட்டு செல்போன்ல பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருக்காங்க. பம்பரம் விளாட்றது வர மாட்டானோ எந்த பசங்களும். இப்போ பாம்பாட்டியோட பாம்பை நம்ம பிடிச்சி வச்சிருக்கோம் செம்மையா இருக்கு பாருங்க அஞ்சு ரூபா தான் இது கடையில் முன்னாடி விற்கும் நல்லா வாங்கியிருக்கிறேன் நம்மளே குத்து குத்துறது குத்துறது இங்கே இங்கே அப்படியா அமைதியாக இருக்கணும் பார்த்தீங்களா இந்த பாம்பை வச்சுக்கிட்டு என்ன செய்வோம்னா எங்கள் ஸ்கூல் பயிலுவா நான் எனக்கு வந்து வாங்கின என் ஃப்ரெண்டு எடுத்து வந்து என்ன செய்வோம்னா எடுத்துகிட்டு வந்து பாம்புக்கு தண்ணி ஊற்றியா அப்படிங்கப்பா எதுக்குடா நான் தருன்னு தண்ணி இல்லை நைட்டு உன் வ
நைட்டு வீட்டுக்கு வந்துடும். சில பேர் என்ன செய்வானா, அந்த பாம்பு வந்து சில பேர்ட்ட வந்து வச்சிருப்பானுவான், அது வீட்டிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டானோன்னா இந்த கையை காட்டுவான். இப்படி காட்டிட்டே, ஏ பாம்புக்கு முட்டாய் போட்டியா, இந்த கை உள்ள முட்டாய் போடணுமா, பாம்பு இப்படி நீட்டிட்டு இருக்குமா, முட்டாய் போடு முட்டாய் போடு, கொத்திரும் 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 பண்ணும் அப்படி. என்ன செய்யறது, கொத்துருன்னு வருது, கொடுத்துட்டு தான் வரணும் எல்லாத்தையும். நம்மளே அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஐட்டத்தை நான் கையில் வச்சிருக்கேன். பாருங்க, இது வந்து கையில் போடுற பேண்டு மாரி இருக்குது. இது வந்து ஆனால் உண்மையிலே பேண்டு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அது பார்த்தீங்கன்னா உண்மையில சொன்னால் இது ஒரு பென்சிலுங்க. மேலே பின்னாடி பார்த்தீங்கன்னா ரப்பர் இருக்குது. எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீவரது இருக்கு. எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் உள்ள இந்த எழுதுவோம் பாருங்க, அதுக்குள்ளது இருக்கு பாருங்க. ஆனால் இப்போ வந்து இதை நம்ம வந்து சிவியாச்சு, கூர்ப்பு நல்லா சிவியாச்சு, இப்போ எழுதி காமிக்கிறேன் பா. இப்போ நம்ம வந்து இதில் எழுதுறேன்ப்பா. நண்பர்களே, அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கையில் போட்டிருக்கேன் பாருங்க. இதான், இது வந்து ஒரு பேண்டு மாரி இருக்குது. ஆனால் அது பேண்டு கிடையாது உண்மையிலேயே. இதை பார்த்தீங்கன்னா பரிச்சைக்கெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கேல்லாம் எடுத்துகிட்டு போவே தேவையில்ல. இதை எடுத்துகிட்டு போனாலே போதும். அடுத்து ஒரு ஸ்கேலுங்க, ஒரு அரைடி ஸ்கேலு. உங்களுக்கு டக்குனு வச்சு கணக்குனுக்கு மேக்ஸ் ஏச்சும் போடணும், கோடி கிடைக்குன்னா அப்படி இழுத்து கிழிச்சிட்டு அப்படி டக்குன்னு எடுத்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க, பேண்டு போட்டாச்சு. இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், யார்ட்டையும் போய் சொல்லிடாங்க. இதில் அப்படியே நைஸாக அது உள்ளே வந்து விட்டு அப்படியே சொல்லி வச்சு இப்படி கையில் வச்சு இப்படி இப்படி ஒட்டிக்கிட்டு போயிட்டு உள்ளே விட்டு அப்படி நைஸாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அப்படியே எழுதிருங்க, பாஸ் ஆகிடலாம். நண்பர்களே, அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கழுகு பொம்மை. இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே வந்து கழுகுலாம் வானத்தில் போய் பறக்கும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வட்டம் அடிச்சுட்டு இருக்கும் பாருங்க. அதுமாரி தான் இதுவும் செய்யும். முதல்ல அது மாட்டியாச்சு, எப்படி அந்த மூக்கில் மாட்டிட்டு எப்படி சுற்றுது பாருங்க அழகா. வர என் கழுகு தான் முதல்ல டைவ் அடிக்கும். என் கழுகு தான் அடிக்கும். என் கழுகு ஆடுது பாரு, அதுக்குள்ளே அங்கே வர்ற அங்கே வர அங்கே வர்ற பாருங்க. என் கழுகு இங்க பாருறா, என் கழுகை பாரு எப்படி எப்படி பாருறா, டைவ் அடிச்சிருவான் பாரு. அப்படியே தூக்கிடுவான் கொத்தி. நைன்டிஸ் கிட்டோட ஸ்பெஷல் முட்டாயின்னு சொன்னா இந்த முட்டாய் தாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல என்கிட்ட இருக்கு பாருங்க, டாடி அவங்கிட்ட மம்மி. இது ஒண்ணு இல்லைங்க, இந்த முட்டாய நம்ம இந்த முட்டாயை வந்து இப்படி பார்த்தா மம்மி, அதே நம்ம இப்படி தலையில திருப்பி பார்த்தா டாடி. இது விட முட்டாய், இது விட என்னால உள்ள இருக்கிற ஐட்டம் பாருங்க வேற லெவல்ல இருக்கும். இதெல்லாம் நண்பர்களே, இந்த கருப்பு கலர்ல ஒண்ணு இல்லைங்க, அது வந்து வெத்தலை பாக்கு. அது எப்படி பாக்கு 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 மாரி இருக்குது, பயங்கரமான முட்டாய். இது வந்து நைன்டிஸ் கிட்ட யாரா இருந்தாலும் இந்த முட்டாய் யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி முட்டாய், ஏன்னா இது வந்து சக்கரை முட்டாயே. அப்படியே கர 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 கரகரை சுத்துங்க. அது நம்பளே நம்மளோட சக்கரை முட்டாய் ரெடி. இந்த உனக்கு ஒண்ணு எடுத்துக்க, இல்ல இந்தாடா உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. எப்படி சுத்தணும் தெரியுமா நண்பளே? முதல்ல இது மாதிரி சுத்தி வச்சிருப்பாங்க, அதை நம்ம வந்து பிரிக்கணும் முதல்ல. இந்த பாருங்க நண்பர்களே, இப்படி நம்ம வந்து கையில மாட்டிட்டாச்சு பாருங்க. இதை அப்படியே சுத்திட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம், அப்படி சும்மா லைட்டா அப்படி சுத்திட்டு நல்லா டைட்டான உடனே அப்படியே மெதுவா இழுக்கணும். பாருங்க, போட்டா டே உனக்கு இங்க இருக்கு, என்கிட்ட வராதரா முட்டாய பாஸ்ட் ஏத்துறியா. நண்பர்களே, என்கிட்டயே சண்டைக்கு வரான் ஒருத்தர், ஏய் முட்டாய் உடையுதுரா, இங்க உடஞ்சி ஊதிருச்சு. நண்பர்களே, இந்த முட்டாயில இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே சாப்பிடலாம். இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஏய் அப்படி கிடையாதுப்பா, ஏய் சீக்கிரம் சுத்துறா, வந்து பாரு வந்து பாரு வந்து பாருறா. என்னடா சுத்துறது, இடிச்சு விட்டுதுல சுத்து சுத்து விட்டு விட்டு எடுக்கும் சொல்லுவான். நீ எல்லாம் வாய்வுல போட்டுவ, நான் விளையாண்டுட்டே தும்பான்.
தீபாவளி டயத்தில் பார்த்தீங்கன்னா தீபாவளி வரத்துக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த இந்த இது இந்த இது பொட்டிகள்லாம் வந்துடும். இது வாங்குற இந்த ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸானது, ஏன்னா இது வந்து வெடிக்கக்கூடிய ஆயுதம். இது இதுக்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து புல்லட் ரெடி பண்ணுவாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா வெடிமருந்து. அதுதான் நம்ம வந்து வெடிமருந்து ரெடியாக இருக்குதா? நம்ம வந்து வெடிமருந்து ரோல் கேப் இது, இந்த துப்பாக்கிகள்லாம் வச்சு வெடிப்பீங்களா? அதுதான் இது. இது பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து ₹1 தான். இது அது இல்லாமல் ₹2 நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த ஆமோ நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். லோட் பண்ணியாச்சு. அப்படி லாக் வந்து அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆமோ வந்து தெரிச்சு எங்கேயாச்சும் ஓடி போய்டும், வெடிக்கவே வெடிக்காது. அதனால் நம்ம வந்து கரெக்டாக லாக் பண்ணிடலாம். லாக் ஆகிடுச்சு. தூக்கி போட்டோம், ஒழுங்காக வெடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை நாளுங்கிறனால உள்ளே இருக்கிற அந்த வெடிமருந்து வந்து நமந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒழுங்காக வெடிக்கல. நம்ம மிளகா முட்டாய் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு மிளகா மாரி இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. ஏதோ ஷேப் அப்படி தான், இலலாம் இருக்குது பாருங்க. மிளகால நம்ம வாங்குற மிளகால கூட இலை இருக்க மாட்டேது. இந்தா நீ ஒன்று வச்சுக்க. ஏன் மிளகா சின்னதாக இருக்கு. வா, இந்த மிளகா என்ன மூ இனிப்பாக இருக்குது. இருக்கும் உனக்கு இருக்கும். எப்படி இருக்க? நண்பலே உண்மையிலே சொல்ல செம்ம டேஸ்ட். இந்த முட்டாய் வந்து நம்ம சூட முட்டாய் வச்சிருக்கோம். ஏன்னா நண்பலே இதோட வாசனை இருக்கு பாருங்க. அப்படியே உண்மையிலே சூட முட்டாய், சூடம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் வாசனை. ஆனா டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். உனக்கு ஒண்ணு அவனுக்கு வேணாமா? அவன் அந்த முட்டாய் என்ன தின்னு முடிக்கல, வாயில வச்சிருக்கானா? வர அப்படி போடக்கூடாது. எப்படி செய்வாங்களே? நேற்று போய் இப்ப மாஸ்டர் படம் பார்த்துட்டு இருந்தியா? மாஸ்டர் படம் பார்த்துருந்தியா? ஆயா முட்டாய். இது ஏன் ஆயா முட்டாய்னு சொல்றாங்க நமக்கு தெரியாது. ஆயா முட்டாய்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல எல்லாரும். அதனால இதை நாங்க எடுத்துக்கிறோம். இந்த எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாப்போம். நண்பர்களே மேல வந்து வேற மாதிரி இருக்கு, கடிச்சு சாப்பிட்டா உள்ள இன்னொரு சுவை வருது. வெள்ளை கலர்ல ஒரு மாதிரியா இருக்கும் முட்டாய் கிடையாது. இது வந்து வேர்க்கடலை முட்டாய்ங்க. வெளியில வந்து இனிப்பாவும் உள்ள வேர்க்கடலையும் இருக்குது. ஆனா செம்ம டேஸ்டா இருக்குது. பார்க்க ஆய முட்டா மாரி தான் இருக்கானா? செம்ம ருசியா இருக்கும் அது. ஏன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஜீனி ஜல்லி முட்டாயே. நண்பளே பாருங்க, மேல ஜீனி இருக்கும், உள்ள ஜல்லி இருக்கும். அதுதான் ஜீனி முட்டாயே. இப்படி பச்சக் பச்சக்குங்குது பாருங்க. அப்படி இழுத்தா ஜவ்வு மாரி வரும். இப்படி என்ன வேணும் அந்த மாதிரி இருக்குது. கண்ணாடி பால் மாதிரி இருக்கும். ஊத்தி வைக்கிறதுக்கு குச்சி முட்டாய் தாங்க. இதுல பாத்தீங்கன்னா இன்சியல் இருக்கும், அதுக்கடுத்து மாடு ஆடு மாடு, அதுக்கப்புறம் வந்து கோழி கூட இருக்கும். ஏன் சிங்கலா இருக்குங்க. யானை வந்துருக்கு இப்ப நமக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா யானை இந்தா உனக்கு. என் சைஸ் மாதிரி இருக்கனால உனக்கு கொடுத்துக்கிறத. இந்த காக்கா இது. காக்கா உனக்கு வேணுமா? இந்தா மாடு. மாடு இல்ல, நீ எவ்வளவு இருக்கும் நம்ம வந்து பாக்குறது வந்து பேர்ச்ச மழை முட்டாயே. ஆனா இது உள்ள வந்து பேர்ச்ச மழை இருக்காது, பேர்ச்ச மழை மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. நண்பனே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து குச்சி முட்டாய் பார்த்தா, அடுத்து நம்ம வந்து குருவி ரொட்டி தான் இப்ப சாப்பிட போறோம். குருவி முட்டாய் பாத்தீங்கன்னா எதனால வந்து இது வந்து குருவி ரொட்டின்னு சொல்றாங்கன்னா, இது வந்து பறவைகள் மாரி இருக்கும் எல்லா ரொட்டியும். இது பாத்தீங்கன்னா இது ஒரு ஆந்தை, அதுக்கடுத்து கோழியை பாருங்க. இது ஒரு கோழி. இது இது வந்து என்னது என்னன்னு தெரியலையா? இன்னமும் ஒரு மாதிரியா இருக்குது. எடுத்து சாப்பிடுவான். செம்ம டேஸ்டா இருக்கு முட்டாய். குருவி ரொட்டி சாப்பிட்டாச்சு, குச்சி முட்டாயும் சாப்பிட்டாச்சு. வேற லெவல்ல இருக்குது எல்லாம்.
இப்போ அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் மிட்டாய். எங்கள் ஏரியாலாம் அது வந்து வெள்ளையாக இருக்கும், இதில் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்தா உனக்கு ஒன்று, இந்தா இது வேணாமா, செம்மையாக இருக்கும்டா ஹார்லிக்ஸ் மிட்டாய். இந்த சுவை சூப்பராக இருக்குது. இது ஒரு செம்மையான வெரைட்டி பொருளுங்க, இது பார்த்தாலேயே செம்மையாக இருக்குது. நான் பாருங்கள் இது வந்து எப்படின்னா ஸ்டாண்டு மாரி இருக்குது பாருங்கள், அதில் வந்து இந்த பால் மாரி கொடுத்துருப்பாங்க, அந்த இதில் காக்கா பஞ்சில் வந்து செஞ்சுருப்பாங்க, அதை எடுத்து இப்படி மேலே வச்சுட்டு என்னடா இந்த ஆட்டம் ஆடுது, அப்பா அப்பா கம்முன்னு போய் அதுலேயே உட்காந்துருது. போறானா சூப்பரான கேம் இது. ஆனால் என்னன்னா காற்று வந்து பயங்கரமாட்டிக்கிறதுனால ஊத முடியல சரியா, அதனால எடுத்து வச்சுப்பான். ஆட்டம் பேர் பார்த்தீங்கன்னா சப்ளிங் ஆட்டம், காற்று அடிக்கிறதுனால ஒழுங்காக விளாட முடியல. சப்ளிங் டிப்பியானா இந்த முட்டாய் செம்மையான முட்டாய், ஏன்னா அது வந்து நாக்கில் வச்சாலே அப்படியே பட பட படப்படன்னு வெடிக்கும். நண்பர்களே முட்டாயை பார்த்தீங்கன்னா வெடிக்குதுண்ணா. எறும்பு வர்ற மாதிரி இருக்குல்ல நண்பர்களே, இந்த முட்டாய் எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஜவ்வு முட்டாய், செம்மையா இருக்கும் சாப்பிட. ஏன்னா இது நம்ம வந்து ஏற்கனவே சாப்பிட்டுருக்கோம் நிறையவே, இது நம்ம எடுத்து வச்சுக்கலாம், செம்ம டேஸ்டா இருக்கும். ஆனால் ஊர்ல உள்ளவங்களாம் வந்து ஜவ்வு முட்டாய் தான் சொல்லுவாங்க. இது ஆனா அது பாத்தீங்கன்னா இது வந்து மார்ஸ்மெலோனு சொல்லுவாங்க. அது இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, கொத கொதன்னு இருக்குது, ஆனா டேஸ்ட் செம்மையா இருக்கும். சீஸ் மீ இருக்கு சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. கோயில் திருவிழாக்குலாம் போனோம்னா இது வந்து விற்பாங்க, செம்மையா இருக்கும். இது 90s கிட்டோட வீடியோ கேமு, 90s கிட்டோட வீடியோ கேமு. நான் ஆன் பண்ணி விளாட போறேன். எங்க பவர் ஆன், நானாக மாட்டுது, பேட்டரி இல்லையா, பேட்டரி இல்லை நண்பர் இல்லையா. ஐயோ ஆனால் செம்மையா இருக்கும் விளாட்றதுக்கு இந்த கேமு. அதில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் மாரி இருக்கு பாருங்க, இது ஒரு கேமு தான். ஆனால் இந்த ரெண்டு சைடில் வந்து இது கொடுத்துருக்காங்க பட்டனு, இந்த சைடில் எடுத்தனா இந்த சைடு காற்று மேலே போவோம், இந்த சைடு எடுத்தா இந்த சைடு போவோம். இது எதுக்கானா உள்ள ஒரு ரிங்ஸ் மாரி இருக்கு பாருங்க, அது வந்து கொக்கோட மூக்கில் மாட்டணும். இது அப்படி பாருங்க ரெண்டு மாட்டிச்சு. அப்படி மெதுவாக நம்ம மாட்டணும், எல்லாத்தையும் மாட்டினா வின்னு. WWE காடு இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அண்டர்டேக்கர் தான் பிடிக்கும். டெட் லாக் போடுவார் பாருங்க, அப்படி தலைவர் அப்படி தூக்கி வச்சு தலைக்கே தூருவாரு. ஹைட்டு 7.8 கொடுத்துரு. ஹைட் எத்தனை? 7.8. 6.8 கொடுத்து பாத்துங்க. 600. ஹைட் எத்தனை? 600. ஏய் வைட் 700 போடு குடு குடு குடு. ஏய் மாத்த கூட மாத்தல பிராக்ல டேய் பிராக்ல தரடா. ஹைட் 800. வந்து கிரிக்கெட் சீட் கட்டி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரகனே இருக்கிறாரு நம்மளே. இது இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச்சில் உள்ளவங்க ஏபிடி வில்லியர்ஸ் வேற லெவல் ஆளு. கட்டை இருக்குது, இது உருட்டி போட்டு அப்படியே பாம்பு மலைக்கு ஏறுதா இல்லை கீழே இறங்குதான்லாம் பார்க்கலாம், இல்லை தாயமும் வளரலாம். அப்படியே இப்படி உருட்டி போடுவாங்க, செம்மையாக இருக்குது. அடுத்து வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஜிகி ஜிகி ஜிங்கா. இது நம்மள அடுத்து நம்ம வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிகி ஜிகி ஜிங்கா. ஏன்னா இதில் வந்து 4 பால் இருக்கு பாருங்க, அது வந்து நட்டு மையத்தில் கொண்டு போகணும். அப்படியே வரிசலாக ஒன்றுனா அப்படி மெதுவாக அப்படி இப்படி தள்ளிட்டு தள்ளிட்டு வந்து கொண்டு போகணும். இந்த இது பார்த்தீங்கன்னா புளி முட்டாயி, அதுவும் இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து ஸ்பூன் முட்டாய்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஸ்பூனில் இருக்கனால. புளி முட்டாய் வந்து வேற லெவலில் இருக்கும். அந்த முட்டாயை வந்து நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தீங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. போய் பார்க்குறீங்கனாலும் பாருங்கள் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா அடுத்து செம்மையான ஒரு ஐட்டம், எங்கே காக்கா குருவி இருந்ததுனா போட்டு போட்டு படக்கு படக்குன்னு அடிக்கலாம். இதே எங்கள் ஊரில் வந்து இது கெல்டா புட்டின்னு வாங்க, நிறைய பேர் உண்டி கொள்ளு நீங்கள் சொல்லுவீங்க. ஓ அப்படி அடிக்கணும், இது உள்ளே சின்னோண்டு கல்லுங்க ஒரு நண்பர்களே. அங்கே ஒரு கழுகு போது, ஏய் போய் எடுத்து எடுத்து ஊந்துச்சுடா, வீடியோ போகலாம் சீக்கிரம் சீக்கிரம் ஊந்துச்சா. கழுகறி பெருசலையே கழுகு இன்னைக்கு அடிச்சுட்டான் சாஜிட்டான், அதில் எங்கே ஊந்துருக்கான்னு தெரியல. ஏ கழிச்சிச்சாடா இருக்க, எடுத்துருவா எடுத்துருவா, கல் தான் கிடச்சிச்சின்னு சொல்லுவான் பாருங்களேன் வந்து ஒன்று. அது சொல்லலாம், சொல்ல மாட்டான். இது பார்த்தீங்கன்னா கொக்க கோலா முட்டாயி, இது வந்து கொக்க கோலா நீங்கள் குடிக்கிறதுக்கு போல இந்த முட்டாயை வாங்கி சாப்பிட்டாலே போதும், அப்படியே ஃபுல் எனர்ஜி உடம்புல வந்து அப்படியே பாயும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்லின் இங்கு பேனா கொடுத்துருக்காங்க. 90s கிட்ல இருக்கிற 90s கிட்டதுக்குலாம் இந்த பேனா தான் செம்மையான பேனா, இங்கு பேனாலேயே இது பென்சிலே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெனால்ட்ஸ் பேனா ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தெரியாத 90s கிட்டே இருக்க முடியாது, ஏன்னா இந்த பேனா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் 3 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அந்த பேனா செம்மையாக எழுதும் இருக்க. இது நம்மளே அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பல்லி ஸ்பைடர் மேனே. இது கண்ணாடி இல்லை செவுத்தில் நீங்கள் இதை அப்படி ஒட்டி விட்டாலே போதும், ஒட்டி வச்சா அப்படியே பிறணும். இது அப்படியே பிறந்துகிட்டே வரும், சூப்பராக இருக்கும். நம்மகிட்ட இப்போ ஒட்டுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால செம்மையாக இருக்கும். தெரியும் வந்து உருண்டையில் வந்து பருப்பி கொடுத்துருக்காங்க, இதுவும் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வேற லெவலில் இருக்கும். கமர்கட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, இதாங்க வேற லெவலு. பள்ளியோடத்துக்குள்ளே போனால் கமர்கட்டை ஒன்று வாங்கி வாயுவில் போட்டால் போதும், இன்ட்ரோல் வர நம்ம அதையே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். ரொம்ப நேரம் இருக்கும் வாயுலையே, இது ரெண்டும் எடுத்து வச்சுப்போம், ரொம்ப நேரம் சாப்பிட முடியும், அதனால தான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த குண்டை பார்த்தவொன்னே எப்படி இருக்குது இருப்பாங்க, ஏன்னா பழைய ஞாபகங்கள் வருது. நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் காசு 5 ரூபா பத்தோன்னு அப்படியே ஐஸாக ஆட்டையை போட்டு போயிட்டு காசு
குண்டு அடிப்பான், போயிட்டு லாக்கு போட்டிருப்பாங்க, அந்த லாக்குள்ள அப்படியே குண்டை இந்த ரெண்டு குண்டை அப்படி போட்டு விட்டு அப்படி கைக்கு வந்து இஷ்டம் இல்லை வச்சுக்க, மே எதிரா மேலான்னு கேட்பான், அட்டை அட்டை விடும் பாருங்க, தட்டார் புட்டின்னு விடும் குண்டை அப்படியே அட்டை தெரிக்குங்க. அந்த மாதிரி விளாண்ட ஆள் நானே, இப்போ விளாட முடியல, என்ன பண்ணுறது, தமிழிப்பு முட்டாயிங்க. இது வந்து டிராவல் டைத்தெல்லாம் வாந்தி வந்துன்னா எடுத்து போட்டுக்கிட்டா வாந்தி வராது. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு முட்டாய் தான் நாங்களாம் சொல்லலையே. அடுத்து பார்த்தீங்கன்னா 90s கிட்டோட பேப்பர் அப்பளம் வேற லெவலில் இருக்கு பாருங்க. இது அப்படியே சாப்பிட்டா அந்த மேலே போய் ஒட்டிக்கு மேலாதே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆப்பிரிக்கன் மனித குரங்கே நம்மள்ட ரெட்டகாந்த இருக்குதுங்க. இது வந்து எப்படி இப்படி தூக்கி போட்டாலும் ஒட்டிக்கும், இப்படி தூக்கி போட்டாலும் ஒட்டிக்கும். அப்படியே தனாலு பாத்தீங்களா, சவுண்ட் வந்தது பாத்தீங்களா, கிஸ் குடுக்குற மாதிரி வருது பாருங்க சவுண்டு. ஏய் இப்படி தூக்கி போடுவாங்க, அதெல்லாம் விட்டுல பாருங்க. இப்ப ஏய் ரொம்ப நேரம் ஆயிட்டே இருந்தா, நீ ஒண்ணு வச்சுக்க போயிட்டு போட்டு வந்துரு, நான் ஒன்னு அடிச்சு தொலைபிட்டு இப்படி வச்சிருக்கியா. முட்டாய் பாருங்க, இந்த சிகரெட் அப்படியே நம்ம உடச்சி செம்ம முட்டாயுங்க. வந்து சும்மா விளையாட்டு தான் செஞ்சோம், சின்ன பசங்க யாரும் இதை பார்த்துட்டு செய்யாதீங்க. ஏன்னா வந்து இப்போ இது வந்து ரொம்ப கெடுதல், ஏன்னா சிகரெட்லாம் பிடிச்சா வந்து நுரையீரல் அந்த இதில் போயிட்டு படிஞ்சு உங்களுக்கு வந்து கேன்சர்லாம் வரும். அதனால நீங்கள் வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க சரிங்களா. சும்மா ஒரு காமெடிக்காக தான் அப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தோம், பண்ணு இல்லைப்பா பண்ணு. அடுத்த நம்ம மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல, இது வந்து பிங்க் கலர்ல இருந்த பொம்மை மாரி இருக்குது. ஓ இது ஒரு இதுங்க, இது ஒரு விசில், இது உள்ள தண்ணி ஊத்தி ஊதுணும். நண்பர்களே அடுத்து நம்மள்ட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பூத கண்ணாடி. இது இதை வச்சு பூதெல்லாம் பார்க்க முடியாது, ஆனால் எதை பார்த்தாலும் பூதம் மாரி பெருசாக தெரியும். இதை நம்ம வந்து இப்போ வெயில் அடிக்குது, வெயிலில் வந்து ஒரு தீக்குச்சை வச்சு அப்படி வச்சோம்னு வச்சுக்கலாம், இந்த புஷ்ஷன் அப்படியே பற்றி வெயில் வந்து அடிக்கலாம், எல்லாம் மேகம் மூடி கிடக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதை வச்சு எரி வைக்க முடியாது. ஒரு பேப்பர் எல்லாம் தீக்குச்சை வச்சு இப்படி வச்சோம்னா நல்லா செம்மையாக எரியும். பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீம் போட்டு, இது பாத்தீங்கன்னா நீராவில வந்து போகும் உண்மையான போட்டு, அப்படியே கப்பு கடல்ல போகும்போது எப்படி சவுண்ட் கேட்குமோ அதே மாதிரி தாங்க ஒரு செம்மையா இருக்குது. நண்பர்களே இப்ப நம்ம வந்து இந்த போட்டை வந்து டிரைவ் பண்ண போறோம். அதுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஒரு சின்ன இது மாதிரி பாருங்க, அது வந்து மெழுகு வந்து திரியோட இருக்குது. அதை நம்ம பத்த வச்சு இதுல இருங்க ஒரு நிமிஷம், இது எடுத்துட்டு இதை நம்ம வந்து பத்த வச்சு இதுக்கு அடியில வச்சிருந்தோம். இப்படி இது அடியில வச்சுட்டு இது ஹீட் ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த இங்க் ஃபில்லர்ல வந்து வாட்டரை ஃபில் பண்ணி வந்து ஃபில் பண்ணிடலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து வாட்டர் வந்து ஃபில் ஆகிடுச்சு, வந்து மூடிடலாம். மூடியாச்சு, இப்போ நம்ம நண்பர்களே சவுண்டு வேற வருது. நானும் இங்கே தவக்கலை கத்து நினைச்சா இதில் வேற சவுண்டு தான் புர்றன்னு வந்துட்டு இருக்கு பாருங்க. சவுண்டோட எப்படி போகுது பாருங்க, என்ன வேகத்துக்கு ரொட்டேட்லாம் ஆகுது இங்கே பாருங்க. ஏய் அக்கா பக்கம் என்ன சவுண்டு பாருங்க, இப்ப தண்ணி ஊத்தாம நம்ம வந்து இதை ஊதுற போறப்ப சும்மா வெறும் விசில் மாரி தான் ஊதுது. இப்ப தண்ணி ஊத்திட்டு எப்படி ஊதுன்னு பாப்போம்.
அதுல தண்ணி ஊத்திட்டோம். இப்ப பாருங்க எப்படி சவுண்ட் வருதுன்னு. நண்பர்களே உண்மையிலே சொல்றேன், சிட்டுக்குருவி எப்படி கத்துமோ அதே மாதிரி கத்துதுங்க, வேற லெவலுங்க இது. ஏன்னா இந்த விசிலு செம்மையா இருக்குங்க. உண்மையில சிட்டுக்குருவி கத்துற மாதிரி தானே இருக்கு. சிட்டுக்குருவி கத்துற மாதிரி தான் இருக்கு. இந்தா இடத்தோட அட்ரஸ் மட்டும் அவங்களோட மொபைல் நம்பரும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன். போயிட்டு பார்த்துட்டு நீங்க வேணுங்கிறத கால் பண்ணி கேட்டுக்கலாம். நண்பர்களே அவங்க கொடுக்குற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்த முட்டாயெல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து கை படாம அவங்க வந்து மிஷின் மூலமா வந்து பேக் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதனால வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும், ஹைஜீனிக்கா இருக்கும், போய் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். அதனால போயிட்டு நீங்க பார்த்துட்டே வாங்கி சாப்பிடுங்க, செம்மையா இருக்கும். அது 90s கிட் முட்டாய், கிடைக்காத முட்டாய் எல்லாம் இருக்கும் அங்க. அந்த கடையோட அட்ரஸ்ல இருந்து போன் நம்பர் வர எல்லாத்தையும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். போயிட்டு பாருங்க, விசிட் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பாத்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம வில்லேஜ் சஃபாரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.